ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் ஒரு வெப்சீரிஸ் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்களோட டிரெக்ஷனில் ரிலீஸ் ஆன சுழல் இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சீரிஸோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரைக்கோட யூனியன் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன். ஸோ அவர் வந்து சில கமிட்மெண்ட்லாம் வந்து வைக்கிறாங்க அந்த ஸ்ட்ரைக்கில். ஸோ அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி கம்பெனி தரப்பில் வந்து சொல்லிடுறாங்க. அதனால வந்து அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து இந்த கம்பெனியை நான் வந்து எரிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த ஃபேக்ட்ரி வந்து தீ வச்சு எரிச்சிடுறாங்க. அதே சமயம் வந்து அவரை கைது பண்ணி, அதாவது அந்த பார்த்திபனை கைது பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க சின்ன பொண்ணு வந்து காணாமல் போயிருக்கும். ஸோ அந்த சின்ன பொண்ணையே காணாமல் போனாங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி பார்த்திபன் தான் எரிச்சு விட்டாரா, இப்படி பல ஒரு மிஸ்டரிக்கு வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து பதிலளிக்கும். இப்போ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தா, ஃபஸ்ட் இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தோடைய கதை தான். எனக்கு ஃபஸ்ட்லாம் வந்து இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இது மாதிரி வெப்சீரிஸ்லாம் பார்க்க வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே கடைசியில் வந்து ஒரு பார்த்து ஒரு திருப்தி இருக்கும்ப்பா, இவன் தான் கொலைக்காரன் கடைசியில், நான் இவன் என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியை பற்றி இவன் தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது அவங்க அந்த தெரிவிக்கிற அந்த விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து எனக்கு வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இது மாதிரி படமாக இருந்தாலும் சரி வெப்சீரிஸ் இருந்தாலும் சரி நான் கொஞ்சம் வந்து விரும்பியே பார்ப்பேன். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேரக்டர் வந்து ஒரு மெயின் லீட் கேரக்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கதை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து சைடு கேரக்டர் லைட்டாக வந்தாலுமே அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து லிங்க் ஆகி கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து அவங்களோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப பக்காவாக வந்து எழுதியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸோட அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங். ஸோ ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் கதிராக இருக்கட்டும், ஸ்ரேயா ரெட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திபன், அப்புறம் அவங்க பொண்ணு எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து கொடுத்த கதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்ராஃபி. ஏன்னா மெயினாக வந்து சினிமோட்ராஃபி பொறுத்த வரைக்கும் முகேஷ் ஒரு ஊட்டி அந்த சைடு வந்து எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து ஒரு ஹேர்பின் பெண்டில் வந்து எப்படி வந்து ஒரு லாங் ஷாட் வச்சு நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு நைட்டில் வந்து ஒரு கார் வந்து போயிட்டே இருக்கும், கதிர் வந்து காரில் போயிட்டு இருப்பார். ஸோ ஒரு டாப் ஆங்கிளை வச்சு அந்த ஒரு லைட்டோட வெளிச்சத்துலேயே வந்து அந்த கார் மூவ் ஆகிறது அந்த ஒரு ஃப்ரேமில் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நிறைய இடத்துல வந்து அவரோட சினிமோட்ராஃபி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூசிக் பொறுத்தவங்க சாம் சீஸ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து 4th episode 5th episode நினைக்கிறேன் ஒரு வயலின் ஒரு மியூசிக் வரும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் என்ன சொல்லியானும். ஏன்னா சவுண்ட் டிசைன் பொறுத்த ஒரு மயான கொள்ளை அந்த ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா காலில் போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஷார்ட் மாற்றி மாற்றி காட்டும்பொழுது ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவே அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து நம்மளால் கேட்க முடியும். திடீர்னு காலில் வந்து ட்ராவல் ஆகி போகிறதா இருக்கட்டும், நைட்டில் வந்து மலை சைடில் வந்து எந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், அப்புறம் வந்து திடீர்னு திருவிழா வந்தால் அந்த திருவிழாவோட அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பல ரொம்ப மெனக்கெட்டு வந்து சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவேன். வெப்சீரிஸோட நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு 4th episode வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும்னு சொல்லுவேன். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒரு வெப்சீரிஸ் அப்படிங்கும்பொழுது நிறைய இடத்துல போய் இந்த தடயங்கள் தேடுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒவ்வொரு நிறைய கேரக்டர் வந்து இதில் இன்வால்வ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனாலவே வந்து ஒரு 1st episode வந்து 4th episode ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அந்த வெப்சீரிஸு. 4th episode கிளைமேக்ஸ்லேருந்து தான் இந்த வெப்சீரிஸ் உண்மையிலே நான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ வர அந்த ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் வந்து அந்த வெப்சீரிஸோட கிளைமேக்ஸ் வரைக்குமே பரபரப்பாக வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க, நம்மளை வந்து எங்கேயுமே வந்து கவனம் செய்ய விட மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 4 episode வந்து இதில் பார்க்கணுமா அப்படின்னு உங்களுக்கு வந்து வெறுப்பாயிரும். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்த்தே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அந்த ஒரு என்கேஜிங் வச்சுருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு முன்கூட்டியே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இது மாதிரி தான் நடக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனால் நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வேற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஒரு மிஸ்ட்ரியான ஒரு எலமெண்ட்ஸ்லாம் வச்சு இந்த வெப்சீரிஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசான் பிரைமில் வந்து 8 episode வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்காமல் போய் பாருங்கள். சீரிஸோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வேறு ஒரு வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.